சென்ற வாரம் விஜய் டிவி யூடியூப் சேனல்ல முதல் 10 இடங்களை பிடித்திருக்கும் வீடியோக்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சென்ற வாரம் யூடியூப்ல டாப் 10வது இடத்தை பிடித்திருக்கும் அந்த வீடியோ மோதலும் காதலும் ப்ரோமோ. எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண தருணம் வந்தாச்சு. விக்ரம் கிட்ட தம்பி உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு கேக்குறாங்க வேதா. பொண்ணு எனக்கு கிடைக்கவே மாட்டேல்ல, என் தம்பி அவகிட்ட இருந்து எப்படி மீட்கிறது? இதுக்கு ஒரே வழிதா இருக்கு. என்ன வழி அது சொல்லு. தம்பி உங்களுக்கு வேணும்ல, அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். சென்ற வாரம் யூடியூப்ல 9வது இடத்தை பிடித்திருக்கும் அந்த வீடியோ ஆஹா கல்யாணம் ப்ரோமோ. ஐஸ்வர்யாவை பொண்ணு பார்க்க வந்தவங்களுக்கு தெரிய வருது விஷயம். தலை மேல இடி விழுந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கு கோடீஸ்வரி குடும்பம். என்னாச்சு பாரு ஐஸ்வர்யா, இந்த நிச்சயதார்த்தம் நடக்குது. ஐஸ்வர்யா கர்ப்பமா இருக்கா? சென்ற வாரம் யூடியூப்ல 8வது இடத்தை பிடித்திருக்கும் அந்த வீடியோ சிறகடிக்க ஆசை ப்ரோமோ. ஆடி மாசன்னு மீனாவை பிரிஞ்சிருக்காரு முத்து. பசிக்குது சாப்பாடு இருக்கான்னு மீனாக்கு முத்து போன் பண்ண, உடனே கிளம்பி வாங்கன்னு மீனா சொல்ல, முத்துவுக்காக மீனா மீன் சமைக்க அத சாப்பிட்டு அங்கேயே தூங்க போறாரு. மாமா உங்களுக்காகவே அக்கா மார்க்கெட் போயிட்டு அவளே மீன் வாங்கிட்டு வந்து நல்லா பார்த்து பார்த்து சமைச்சிருக்கா. சென்ற வாரம் யூடியூப்ல 7வது இடத்தை பிடித்திருக்கும் அந்த வீடியோ மோதலும் காதலும் ப்ரோமோ. கோர்ட்ல வச்சு வேதாவுக்கு தாலி கட்டுறாரு விக்ரம். நீ கோர்ட் என்ன தீர்ப்பு சொல்லுன்னு தெரியாம முழிக்கிறாங்க மிருணாளினி. தங்கையை யாருக்கும் விட்டு கொடுக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல மேடம். அப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இப்போ உங்க கண்ணு முன்னாலேயே நடக்கும் போது மேடம். இவங்கதான் அந்த கல்யாண பொண்ணு. சென்ற வாரம் யூடியூப்ல 6வது இடத்தை பிடித்திருக்கும் அந்த வீடியோ சிறகடிக்க ஆசை ப்ரோமோ. மீன் சாப்பிட வந்த நம்ம முத்து அங்கேயே மீனா கூட டேரா போட, என்ன பண்றதுன்னு தெரியாம மீனாவோட அம்மா டெனர. முத்து தம்பி வந்தாலே சிரிச்சு சிரிச்சு பேசி நேரம் போறதே தெரியாது. மாமா சும்மா சொல்லுங்க மாமா. ஓ மாமியார் என்ன தாண்டி கேள்வி கேட்பாங்க, வீட்டுக்கு போயிடு சொல்லு. நீயே வந்து சொல்லுமா. சென்ற வாரம் யூடியூப்ல 5வது இடத்தை பிடித்திருக்கும் அந்த வீடியோ பாக்யலட்சுமி ப்ரோமோ. மயுவோட சடங்குக்கு நீங்க வரணும்னு தன்னோட அப்பா அம்மாவை கூப்பிடுறாரு கோபி. முதல்ல மறுத்தாலும் பாக்யா சொன்னதை கேட்டு சடங்குக்கு போறாங்க கோபியோட அப்பா அம்மா. சடங்குக்கு வரலனாலும் மயுவை போன்ல பிளஸ் பண்றாங்க நம்ம பாக்யா. நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாத்தா. இந்த சாப்பிடு. ஆண்டி வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆண்டி நான் மயு பேசுறேன். ஏன் ஆண்டி வீட்டுக்கு வரல? நீங்க கொடுத்தம்ச்ச லட்டு நல்லா இருந்தது. நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணுமா. ம், தேங்க் யூ ஆண்டி. சென்ற வாரம் யூடியூப்ல 4வது இடத்தை பிடித்திருக்கும் அந்த வீடியோ மோதலும் காதலும் ப்ரோமோ. தான் கையெழுத்து போடுறது தன்விக்காக இல்ல, அது ஒரு சதின்னு தெரியாம பத்திரத்துல கையெழுத்து போட போறாரு விக்ரம். அதை தடுத்து பத்திரத்தை கிழிக்கிறாங்க வேதா. இப்ப இருக்கிறல்ல அந்த வீடு, இப்ப வந்தல்ல கார், அதையும் சேர்த்து எழுதியிருக்க. விக்ரம் சைன் போடாதீங்க. எனக்கு வேற வழியே இல்ல வேதா. சொன்னா கேளு, கைய விடு. வேண்டாம். ஏய் வேதா, ஏய் என்ன பண்ற நீ? ஏய் வேதா. சென்ற வாரம் யூடியூப்ல 3வது இடத்தை பிடித்திருக்கும் அந்த வீடியோ பாக்யலட்சுமி ப்ரோமோ. கோபிக்கு பதிலா இனியாவை அழைச்சிட்டு போன பாக்யாவுக்கு வருது ஒரு சிக்கல். பழனிசாமி கொடுத்த கான்பிடன்ஸ்ல தானே காரை ஓட்டிட்டு போறாங்க பாக்யா. என்னாச்சுப்பா? அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாமா. ரோட்ல நின்னுட்டு இருக்கோம் எங்கேயும் போகாம. ஆனா உங்களுக்கு தான் டிரைவிங் தெரியுமே. ஜாலியா ஓட்டுங்க, பார்த்து நிதானமா கவனமா போங்க, ஒரு பிரச்சனையும் வராது. சென்ற வாரம் யூடியூப்ல 2வது இடத்தை பிடித்திருக்கும் அந்த வீடியோ பாண்டியன் ஸ்டோர்ஸ் ப்ரோமோ. யூடியூப்ல எங்க வீட்டுல ஒருத்தருக்கு கேன்சர் இருக்குன்னு அழுது வீடியோ போடுறாங்க ஐஸ்வர்யா. அது யாருன்னு எல்லாரும் கேட்க கடைசியில தெரிய வருது அந்த பல நாள் ரகசியம். நம்ம வீட்டுல யாருக்கு என்ன? நீங்க எத்தனை வாட்டி கேட்டாலும் அக்கா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அக்காக்குதான் சென்ற வாரம் யூடியூப்ல முதல் இடத்தை பிடித்திருக்கும் அந்த வீடியோ தமிழும் சரஸ்வதியும் ப்ரோமோ. அர்ஜுன் பண்ண பிராடுத்தனத்தால வீட்டை விட்டு வெளியே போறாங்க கோதையோட ஃபேமிலி. ராகினிக்கு இந்த உண்மை தெரிஞ்சும் அர்ஜுனுக்காக கோதையை எதிர்த்து பேசினதை பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க.
நம்ம கோத. இந்த வீடு மட்டும் இல்ல, கம்பெனி மத்த எந்த சொத்துமே உங்க பேர்ல இல்ல. அப்பா இல்ல, ராகிணி பேர்ல இருக்குப்பா. உன்ன உயிரோட விட மாட்டேன். அவர் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டாரு? இனிதை நிறைவடைந்தது. அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம் மக்களே. வணக்கம்.